தீபாவளி பண்டிகைக்கு பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல 16,000 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார். சென்னை அடுத்த குரோம்பேட்டையில் 17 வழித்தடங்களில் மாநகர பேருந்து சேவையை அமைச்சர் தொடங்கி வைத்தார். அதன் பின்னர் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர், தீபாவளி பண்டிகையொட்டி பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல 16,000 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று கூறியிருக்கிறார். அதேபோல் பண்டிகை முடிந்ததும் மீண்டும் பணியிடங்களுக்கு திரும்ப 17,000 பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார். தீபாவளிக்கு வேணுங்கிற கிட்டத்தட்ட 16,000 வண்டிகள் ஓடுது. இங்கே வரும்போது 17,000 வண்டி, இங்கேருந்து 16,000 சொச்சம் வண்டி போகுது. 6 இடத்துலேருந்து இயக்குறேன் மச்சம், அங்கேருந்து வரும்போது 17,000 சொச்சம் வண்டி வருது. அதனால் மக்கள் தேவைக்கு ஏற்ப நம்ம பேருந்துகளை இன்க்ரீஸ் பண்ணுவோம், ரெடியாக இருக்குது, வச்சுருப்போம். மக்கள் வந்து கூட கூட அதிகமாக வந்து கூடாங்கன்னா அதுக்கு தக்கண வண்டிகள் அனுப்பப்படும். முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ராஜகண்ணப்பன், முந்தைய அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை சீரழிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். போக்குவரத்து துறையை முழுமையாக சீரமைக்க ஓராண்டாகும் என்றும் அவர் கூறினார். டீசல் விலை 100 ரூபாயை தாண்டிய போதும் டிக்கெட் விலை உயர்வின்றி போக்குவரத்து துறை இயங்குவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.